கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, என் ஆத்துமாவே ஏ எனக்குள் கலங்குகிறாய். இது தாவீதுக்குரிய ஒரு உன்னத அனுபவம். எந்த தெய்வ மனிதர்களும் தன் ஆத்துமாவை பார்த்து பேசினதாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் தாவீது மாத்திரம் தன் ஆத்துமா கலங்கும் பொழுது ஆத்துமாவை பார்த்தே பேசுகிற ஒரு தெய்வ மனிதர், ஒரு உன்னத அனுபவம் தாவீதிலிருந்து நம்ம பற்றி கொள்ள முடியும். சங்கீதம் 42:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 43:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 42 கடைசி வசனமாகிய 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தீயங்குகிறாய், என் ஆத்துமாவே கர்த்தருக்கு காத்திரு, நீ விரும்புகிற காரியங்கள் வரும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆத்துமாவை குறித்து நம்ம சொல்ல வேண்டும். நம்மளுக்கு ஆறுதல் நாம் மட்டும்தான். தாவீது எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவான். தாவீது எல்லாருக்கும் ஆறுதலாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் தாவீதுக்கு ஆறுதல் யார்? தாவீது தான். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு வெளியே இருந்து வருவார்கள் நீங்கள் என்று நினைத்தீர்கள் ஆனால் நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள். ஆறுதல் சொல்ல வருகிறேன் என்று சொல்கிறவர்களை உங்களை வேதனைப்படுத்தி விட்டு போய் விடுவார்கள். யோசித்து பாருங்கள். யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவருடைய நண்பர்கள் யோபுவை காயப்படுத்தி விட்டார்கள். நீ செய்த தப்பு தான் இந்த தண்டனைக்கு காரணம், நீ செய்த அநியாயம்தான் உன் பிரச்சனைக்கு காரணம். யோபுவை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி விட்டார்கள். ஆனால் எதற்காக வந்தார்கள்? யோபுவுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக, உதவியாக வந்தார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல மனிதர்கள் வருவார்கள் ஆனால் உங்களை அவர்கள் வேதனைப்படுத்தி விடுவார்கள், கஷ்டப்படுத்தி விடுவார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆறுதல் நீங்கள் தான். நீங்கள் உங்களை பார்த்தே சொல்லணும், என் ஆத்துமாவை ஏன் எனக்குள் கலங்குகிறார். என்னுடைய ஒரு அனுபவத்தில் மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்ன பார்த்தே நானே சொல்லிக்கிடுவேன். ஜெய்சிலா, டோன்ட் வரி, வி ஹாப்பி. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பத்தூர் உபவாச ஜபத்திற்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அந்த உபவாச ஜபம் முடிந்த அந்த 3வது நாள் அங்கே இருக்கிற நிறைய பைபிள் ஸ்டாலில் ஒரே ஒரு படம் என்னை தொட்டது. அழகான ஒரு ஆர்ட், ஒரு சின்ன பையன் கண்களிலே கண்ணீர், அவன் கண்ணீரோடு கூட இருக்கிற அந்த படத்தில் ஒரு வேர்ட் ஆஃப் காட் இருந்தது, டோன்ட் வரி பி ஹாப்பி. அந்த படம் என்னை டச் பண்ணது, டோன்ட் வரி பி ஹாப்பி. நான் அந்த படத்தை வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரேம் பண்ணி என்னுடைய பெட்ரூமில் வச்சுட்டேன். எனக்கு பிரச்சனை வரும் பொழுதுலாம் அந்த வார்த்தை, டோன்ட் வரி பி ஹாப்பி. நான் சொல்லுவேன், என்னை பார்த்து சொல்லுவேன், ஜெய்சிலா டோன்ட் வரி பி ஹாப்பி, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாயிரு. அந்த படமும் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த படம் போயிடுச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய மனைவி அழகான ஒரு போர்டு ஒன்று ப்ரெசன்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பையன் அழுகிற மாதிரியே மரத்தில் அழகாக மரத்திலேயே செதுக்கி அந்த போர்டில் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த போர்டு என்றைக்கும் அந்த என் டேபிளில் அந்த வசன போர்டு இருக்கும். ஒரு அழகான ஒரு அந்த ஒரு பையன் அழுகிற மாதிரி அந்த வேர்டு, அதை பார்க்கும் பொழுதுலாம் நான் சொல்லுவேன், ஜெய்சிலா டோன்ட் வரி பி ஹாப்பி. நான் அந்த வேர்டை நான் சொல்லிட்டேன்னா எத்தை குறித்தும் கலங்க மாட்டேன், எத்தை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, கவலைப்படுறதுனால எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது, கலங்குகிறதுனால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது, பயப்படுறதுனால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஆனால் அதே இது, சோர்ந்து போகாமல் இருந்து பாருங்கள், சாதிச்சிடலாம். கவலைப்படாமல் இருந்து பாருங்கள், சாதிச்சிடலாம்.
சோர்ந்து பயப்படாமல் இருந்து பாருங்கள், சாதிச்சிடலாம். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கச்சால ஏன் நீங்கள் கலங்கணும், ஏன் சோர்ந்து போகணும்? நீங்களே உங்களை பலப்படுத்தலாம், பலப்படுத்துங்க. எப்பவும் சொல்லுங்கள், டோன்ட் வரி, வி ஹாப்பி. சொல்லி பாருங்களேன், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகள், மன கஷ்டங்கள், பாரங்கள், குழப்பங்கள் அத்தனையும் மாறும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 5 நிமிஷம் செய்தி தான் இந்த பரலோகம்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, ட்ரை பண்ணுங்கள். பிரச்சனை வரும் பொழுது உங்கள் பேரை சொல்லி உங்களையே பார்த்து டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு சொல்லி பாருங்கள். உங்களை அறியாமலே உங்கள் ஆத்துமா பலன் அடையும். உங்களை அறியாமலே உள்ளான மனுஷன் பலன் அடைவான். உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருப்பீங்க. நீங்கள் சொல்லுவோம், எத்தனை பிரச்சனை வந்தால் நான் கலங்க மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். பிரச்சனை கலங்குமே தவிர நீங்கள் கலங்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுமா, என்னிலேருந்து நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன், டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, எந்த நாளிலும் தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறார், ஏன் எனக்குள் தியங்குகிறார், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்று சொல்லி தாவீது தன்னையே ஆறுதல் படுத்துகிற அந்த ஒரு உன்னத அனுபவத்தை இந்த பரலோகமான நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்த, அப்பியாசப்படுத்த என் தேவன் அருள் புரிந்தள்ளும்படியான் செபிக்கிற, நீ அப்படி செய்கிற உன்னத கிருபைக்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர், இதை செயல்படுத்த உதவி செய்தர்களும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கலக்குமோ, பிரச்சனையை வரும் பொழுது சொல்லி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.